இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைக்கோ அப்படின்ற டைட்டில் எப்படி வச்சாங்கன்னா, ஒரு சைக்கோ பார்த்தானா ஒரு ஆளு எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த டைட்டில் வச்சாங்க. ஸோ நம்ம வந்து இந்த டைரக்டர் பார்த்துருவோம், ஆல்பர்ட் ஹிட்டர்ஷாக் அப்படின்றவர் தான் இந்த டைரக்டர். ஸோ இந்த கதையை பார்த்துருவோம். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஃபீமேல் எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க, அவங்களோட பாஸ் வந்து இந்த காசை நீ வச்சிரு அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க, அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். ஆனால் அவங்க அந்த காசை பேங்க்ல டெபாசிட் பண்ணாமல் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கும், அதனால அவங்க அந்த கடன் பிரச்சனைக்காக அந்த பணத்தை திருடிட்டு வந்துருவாங்க. அதனால வந்து ஒளியறதுக்கு ஒரு ஹோட்டலில் போய் தங்குறாங்க. அந்த ஹோட்டல் அவங்க மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அவங்க எதனால இறந்து போறாங்க அப்படின்றதான் படம். ஸோ இந்த மூவிலாம் பாத்தீங்கன்னா, ஒரு சைக்கோபேத் எந்தெந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த சைக்கோபாத் ரியாக்ட் பண்ண என்னென்ன மாதிரிலாம் இருக்கும், அவங்க எப்படி வந்து சைக்கோவா மாறினாங்க அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சினிமா லவர்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த படம்லாம் எப்போ 1960s இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்களா, இவ்வளவு வேற லெவலில் எடுத்திருக்காங்களே, இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் வரலையேன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விறுவிறுப்பா இருக்கக்கூடிய ஒரு படமா பார்க்க போற செகண்ட் மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளட் ஸ்போர்ட். 1988 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் மூவி. இந்த மூவி வந்து யார் ஹீரோ நடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பெண்டபிள்ஸ்ல வில்லனா இருந்தார் பாத்தீங்களா, வான் டேம், அவர் தான் வந்து இதுல ஹீரோவா நடிச்சிருக்காரு. சோ வந்து ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் வந்து எப்படி நிஞ்சுட்சுவ கத்துக்கிட்டாருன்னா, எந்தெந்த மாதிரிலாம் வந்து மோட்டிவேஷனா வந்து கத்துக்கிறாரு, எந்தெந்த மாதிரிலாம் எஃபோர்ட் போட்டு கத்துக்கிறாரு, எந்தெந்த மாதிரி ஹானரா வந்து செஞ்சு கத்துக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. சோ அந்த வந்து அவர் அதெல்லாம் ஜெயிச்சு இந்த நிஞ்சுட்சுக்குரியன ஒரு கத்தி கொடுப்பாங்க. அந்த கத்தியை வந்து எந்த மாதிரி எஃபர்ட் எல்லாம் போட்டு வாங்கினாரு, அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்துச்சு அப்படின்றதான் கதையே. இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நியூட் அர்னால்டு தான் இந்த படத்தோட டைரக்டர். சோ வந்து அந்த காலத்துல 1988 ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் மூவி. இப்ப நம்ம எதிர்நீச்சல் பாக்கணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி 1988 ஒரு வேற லெவல்ல ஒரு மோட்டிவேஷனல் மூவியே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப இது ஒரு ஃபேமரட்டான மூவி. நம்மளாலையுமே இது முடியுமா, இந்த மாதிரி செயல்கள் நம்மளுமே செய்யலாம், நம்மளால முடியாதுன்னு ஒண்ணு இல்ல அப்படின்றதுல இந்த படத்தை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். சோ வாங்க நெக்ஸ்ட் மூவிக்கு போலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற தேர்ட் மூவி என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டூயல். 1971 ரிலீஸ் ஆன இந்த டூயல் மூவி தான். இந்த படத்தை வந்து IMDb ரேட்னு பார்த்தீங்கன்னா 7.6. இந்த படத்தை யார் இயக்குனாங்கன்னு சொன்னா அந்த நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஜுராசிக் பார்க் நம்ம எல்லாரும் ஃபேவரா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜுராசிக் பார்க் எடுத்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட முதல் படம் தான் இந்த டூயல்ன்றது. ஸோ இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பாத்துருவோம். இப்போ வந்து ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு வேலையா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறாரு. ஸோ அவர் வந்து இந்த நார்மலா வந்து ஹைவே வழியாவே போகலாம், ஆனா ஹைவே வழியா போனா ரொம்ப தூரமா இருக்கு, இது வந்து ரொம்ப நேரமா ஆகும் அப்படின்னு சொல்றதுக்காக போனோம், லேட் ஆகும் அப்படின்றதுக்காக டிசர்ட்டுக்கு வந்து திருப்புறாரு வண்டியை. ஸோ வந்து இதுல டிசர்ட்டுக்கு போனோம்னா பக்கமாவே போயிடலாம். அப்போ அவர் போயிட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு ட்ரக் போயிட்டு இருக்கு, அவரை வந்து முன்னாடிக்கு ஒரு ட்ரக் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அவர் வேலை அவசரத்துல போறாரு பாத்தீங்களா, அதனால வந்து அந்த ட்ரக் வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரக் வந்து அவரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது பின்னாடியே. ஸோ வந்து அந்த ட்ரக்கும் இந்த காரும் ரன்னிங்லே தான் இருக்கும், கேமராவும் ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஸோ வந்து இந்த ரன்னிங்லேயே எடுத்தனால ரொம்ப உங்களுக்கு சினிமா லவர்ஸ் ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படின்றதான் படத்தோட முழு கதையே. மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லலாம். பார்க்க போற ஃபோர்த் மூவி என்னன்னு பார்த்தோம்னா, 2012 ரிலீஸ் ஆன சினிஸ்டர் மூவி தான். இந்த சினிஸ்டர் மூவியோட டேரக்டர் பார்த்தோம்னா ஸ்காட் டெரிக்சன். இந்த படத்தோட IMDb அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.8. சோ இந்த இப்ப கதைக்குள்ள போயிருவோம். இந்த கதை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கிரைம் ரைட்டர் இருக்காரு. அந்த கிரைம் ரைட்டர் வந்து எல்லாத்தையுமே அந்த ஆய்வறிஞ்சு நல்லா அந்த துப்புதுரைக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கதையை வந்து எழுதுவாரு. சோ அதனால வந்து கிரைம் நடந்த வீட்டிலேயே போய் நம்ம விட்னஸ் எடுப்போம் அப்படின்றக்காக அந்த வீட்டுக்கு வந்து இடம் பெயர்றாரு, அதாவது வந்து வீடை காலி பண்ணிட்டு போறாரு. அந்த வீட்டுக்கு போனோடனே வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அப்ப வீடை கிளீன் பண்றப்ப அவருக்கு வந்து ஈரி ஃபுட்டேஜ் அப்படின்னு வந்து கையில கிடைக்குது. அது வந்து கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்னென்ன நடந்துச்சு, எவ்வளவு மர்மங்கள் நடந்துச்சு, என்னென்ன அமானுஷமான விஷயம் நடந்துச்சுன்றதான் கதையே. அதனால வந்து சினிமா லவர்ஸுக்கும் நல்லா இருக்கும். இன்னொன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மன தைரியத்தை நீங்க வளர வச்சுதான் பாத்துக்கணும். ஏன்னா வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தோம்னா ரொம்ப அரட்டையா இருக்கும்,
ஒரு மன நம்மளுக்கே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி, அதாவது ஹாலோவின் ஹாலோவிங் டர்ன் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி வந்து ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து இந்த படத்தை பாக்குறப்ப நீங்க ஒரு தைரியமா வளர்த்துக்கிட்டே பாக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போற ஃபிஃப்த் மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன ஹஷ் அப்படின்ற மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஐஎம்டிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.6 out of 10 வருது. இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக் ஃபிளானகன். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிருவோம். கதை ஆரம்பத்திலேயே ஒரு ஃபீமேல் ரைட்டர் இருக்காங்க, அவங்களுக்கு காது கேட்காது வாயும் பேச வராது சரிங்களா. அதனால வந்து அவங்க வந்து ரைட்டரா இருக்காங்க பாத்தீங்களா, எல்லா ரைட்டர்ஸ் ஃபுல்லா எனக்கு வந்து அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கிற இடங்களை ஃபுல்லா விரும்புவாங்க. அதனால வந்து உட்ஸா இருக்கும் பாத்தீங்களா, உட்ஸ் மரங்களா இருக்கும். அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல போய் தங்குறாங்க. அவங்க வந்து தங்கி ஒரு நைட் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்களோட இமெயில் பண்ணிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல ஃபுல்லா இமெயில் சாட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நைட் சாட் பண்ணிக்கிறப்ப ஒரு இமெயில் வருது. என்னடா அது, நம்ம போன்ல இருந்தே நம்மளுக்கு இமெயில் வருது அப்படின்ட்டு அந்த இமெயில் வந்து அவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க உட்காந்துக்கிற பின்னாடி இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து போட்டோ எடுத்து அந்த இமெயில அனுப்பியிருக்காங்க. என்னடா அது, நம்ம போனு நம்மகிட்ட இருக்கு, எப்படி நம்ம வந்து உட்காந்துக்கிறத போட்டோ எடுத்து அனுப்புனாங்கன்ட்டு டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா கதவு ஒன்று திறந்துருக்கு. அந்த கதவு கிட்ட வந்து மெதுவா நகர்ந்து போய் பாக்குறாங்க. ரைட்டு அந்த கதவை திறந்தோடனே அந்த அவங்க வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த போனை வச்சுக்கிட்டு ஒரு கருப்பா ஒரு உருவத்துல முகமூடி போட்டுக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறான். அவன் வந்து அந்த போனை வச்சுக்கிட்டு மெதுவா அப்படி எடுத்து காமிக்கிறான். அவங்களுக்கு என்ன செய்யறது என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த நின்றான் பாத்தீங்களா, அவன்கிட்ட வந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் கதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு நான் வந்து இன்னும் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் சொல்லணும்னு எனக்கு நிறைய ஆசையா இருக்கு. சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் போட வேண்டிய வீடியோட தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வரும். என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நன்றிகள்.